ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் நிறுவனத்தில் எண்ணற்ற காலி இடங்கள் அறிவிச்சிருக்காங்க. எம்என்சி நிறுவனத்தில் இதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் மொபைல்லேருந்து ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதுமானது. இதுக்கான வேலை இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் தான் இதுக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 8000 மேற்பட்ட காலி இடங்கள் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 டிசம்பர் 2022 நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு தகுதி விருப்பம் இருக்க 38 தமிழக மக்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோவுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் கிளியராக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி மற்றும் பிஸ்னஸ் ப்ராசஸ், இது ரெண்டுக்கான வேலைவாய்ப்புக்கு தான் கிராஜுவேட்ஸாக ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 8000 எண்ணற்ற காலி இடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிருந்தாலும் சரி, காமர்ஸ் குரூப் படிச்சிருந்தாலும் சரி, சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவையில்லை. ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எந்தெந்த கேண்டிடேட்ஸில் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2021 மற்றும் 2022 பாஸ்வேர்ட் கேண்டிடேட்ஸ் தான் இதுக்கு எலிஜிபிள்னு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான மாத சம்பளம் எவ்வளோன்னு அறிவிக்கல. அஸ் பர் கம்பெனி நாம்ஸ் தான் அது எவ்வளோன்னு அதை பற்றின முழு டீட்டெயில் அவங்க கொடுக்கலை. இதுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்டணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு ஆட்களை முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் தான் வைக்கிறேன்னு அறிவிச்சிருக்காங்க. மேபி இன்டர்வியூ வைப்பாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் முழுக்க முழுக்க ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறது கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் டெஸ்ட் வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபை கம்பல்சரி பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கான வேலை வாய்ப்பையும் வழங்கிடுவாங்க. இது ஒரு எம்என்சி நிறுவன வேலை வாய்ப்பு, மல்டிநேஷ்னல் கம்பெனியோட வேலை வாய்ப்பு. ஸோ யாரும் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணுங்கள், எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இதை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். நம்ம வெப்சைட் லிங்க் உள்ளே போனீங்கன்னா அப்ளை ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது டிசிஎஸோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்குள்ளே இந்த லிங்க்கில் போனீங்கன்னா கீழே இங்கே தான் கொடுத்துருப்பாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டஸ். உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. டெஸ்ட் டேட் அண்ட் இன்டர்வ் டேட் வந்து அவங்க லேட்டராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் ஹியர்னு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும். ரிஜிஸ்டர் நவ்னு கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஆல்ரெடி இதில் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க டேரெக்டாக இங்கே லாகின் இருக்குது, இந்த இடத்துல போய்க்கலாம். அப்படி இல்லை இன்னும் பண்ணாதவங்க இங்கே என்ன பண்ணுங்கன்னா, இங்கே ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இரண்டு விதமான கேட்டகரி, இந்த ரெண்டு விதமான வேலை வாய்ப்புக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி, இன்னொன்று பிபிஎஸ். ஐடினா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிபிஎஸ் என் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ப்ராசஸ் சர்வீஸ். இந்த ரெண்டு வேலை வாய்ப்புக்கு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் எந்த வேலை வாய்ப்புக்கானாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிள் பிபிஎஸ்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். நீங்கள் இப்போ அந்த இதில் க்ளிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்னென்னலாம் என்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேம் டைட்டில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மிஸ்ஸஸ் இதில் எது நீங்கள் என்டர் பண்ணணுமோ அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நேம் கம்பல்சரி. அதுக்கடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டே மந்த் இயங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஜெண்டர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி, கரெக்டான இமெயில் கொடுங்க. ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் ஐடி கொடுங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த பாஸ்வேர்டை என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலிடேட் இமெயில் ஐடி வைவா ஓடிபின்னு இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் கொடுத்தா தான் அது வந்து வேலிடேட் ஆகி சப்மிட் ஆக முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பர். இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் உங்களோட கிராஜுவேட்டை எங்கே படிச்சிங்க அப்படிங்கிறது, இன்ஸ்டியூட் நேம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க,
உங்களுக்கு பக்கத்தில் இருக்க டிசிஎஸ் ஆஃபீஸ் எது, நீங்கள் இவங்க எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைனாக டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு பக்கம் எதுவாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நாளை மேல் வந்து ப்ராசஸ் என்னங்கிறதுக்கு நீங்கள் லாகின் பண்ணி, நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்ச பேஜில் மேலே லாகின் இருந்தது, அதை லாகின் வழியாக நீங்கள் உள்ளே போய்ங்கன்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக்யூரிட்டி கொஸ்டின், ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் இதெல்லாமே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு இங்கே கேப்சாவை இங்கே என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மின்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு. உங்களுக்கு நாளைமேல் ஃப்யூச்சர் ப்ராசஸ் என்னன்னு தெரியணுமா, நீங்கள் ரெகுலராக லாகின் பண்ணியும் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு இன்டர்வியூ எப்போ, இல்லைன்னா ரிட்டன் டெஸ்ட் எப்போ அப்படிங்கிறதுக்கு டேட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. அது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் இதில் எங்கே வேணால் உங்களுக்கு நியரஸ்ட் ஏரியா எதுவோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல உங்களுக்கு இந்த கம்பெனி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ யார் இதை மிஸ் பண்ணிடாதீங்க, இதுக்கு எந்த ஒரு முன் அனுபவம் தேவை கிடையாது. ஸோ யாரும் இந்த ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் இது இந்த வேலை வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே மக்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.